ஸ்டூடெண்ட் கிருஷ்ணா மேத்ஸ் அகாடமி உங்களை வரவேற்கிறது. டிஎன் டென்த் மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.1 நைன்த் சம் பார்க்க போகிறோம். ஏ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வென் டிவைடட் பை 88 கிவ்ஸ் தி ரிமைண்டர் 61. வாட் வில் பி த ரிமைண்டர் வென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11? என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குது, அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை 88 டிவைடிங் பண்ணும்போது ரிமைண்டர் 61 கிடைக்கிது. அதே நம்பர்ஸை 11 டிவைடிங் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும், ரைட்டுங்களா? அதுதான் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நம்பர்ஸ் எக்ஸுங்கிற ஒரு நம்பர்ஸை 88 டிவைடிங் பண்ணுறேன், அப்போ எனக்கு ரிமைண்டர் 61 கிடைக்கிது. அதே எக்ஸை 11 டிவைடிங் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அப்போ லெட் எக்ஸ் பிய பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் பிய பாசிட்டிவ் இன்டிஜர். சரி, ஓகே. அப்போ லெட் எக்ஸ் பிய பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஈக்குவலி டிவிஷன் அல்காரிதம் ரூல்ஸை தான் அப்ளை பண்ணுவோம். அதில் ஈக்குவலி டிவிஷன் அல்காரிதமில் ஃபஸ்ட்டு லெமா ரூல்ஸ் a = bq + r, இந்த ரூல்ஸை தான் அப்ளை பண்ணுவோம். ஆருடைய வேல்யூ 0 <= b அப்படின்னு. அப்போ இங்கே எது டிவைடண்ட் எது டிவைசஸ் அப்படிங்கும்போது, எக்ஸுங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை 88 டிவைடிங் பண்ணும்போது ரிமைண்டர் 61 கிடைக்குது. அதை ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். அப்போ எக்ஸுங்கிற ஒரு நம்பர்ஸை எதால் டிவைடிங் பண்ணுறேன், 88 டிவைடிங் பண்ணுறேன். குவாஷன் எனக்கு தெரியாது, கியூன்னே இருக்கட்டும். ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 61 கிடைச்சிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் கொடுத்துருக்குது. எக்ஸுங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை 88 டிவைடிங் பண்ணும்போது ரிமைண்டர் 61 கிடைச்சிருக்கு. அப்போ அது இதே நம்பர்ஸ், அந்த எக்ஸுங்கிற நம்பர்ஸை 11 டிவைடிங் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த 88 லெவனுடைய மல்டிபிள், அந்த 55 வந்து 11 டிவைடிங் பண்ணுங்கள். 55 11 டிவைடிங் பண்ணால் எப்படி வருது அப்படின் போது நம்ம அந்த கான்செப்டில் இது பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள், 61 11 டிவைடிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 5 times 55 வரும், பேலன்ஸ் என்ன வரும், 6 வரும். இப்போ இந்த கான்செப்டை தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 88 லெவனுடைய மல்டிபிளாக எழுதுறோம். அப்போ 11 × 88 8³ அப்படின்னு மாற்றிக்கிறோம். 11 × 8³ அப்போ லெவனுடைய மல்டிபிள்ஸில் இருக்குது. அப்போ 11 × 8³, ரைட்டுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, 11 × 8³. அப்போ 11 × 8 88 வரும் அந்த கான்செப்டில். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது 55 வருதுல, இந்த 60 நல்லா பார்த்துக்குங்க, இந்த 61 11 × 5 + 6 அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம மாற்றிக்கலாம், ரைட்டுங்களா? அல்லது 55 அப்படிங்கிற கான்செப்டில் கூட இது பண்ணிக்கலாம். 11 × 5 + ரிமைண்டர் 6 இந்த கான்செப்டில் பிரிச்சுக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, 11 × 5 + ரிமைண்டர் 6 அப்படிங்கிற கான்செப்டில். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக எதை காமனாக எடுக்கணும்னா 11 காமனாக எடுக்கணும். அப்போ 11 இங்கே 8³ இருக்கும், ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், 5 இருக்கும், ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 6. இது தனி கான்செப்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு ரெண்டில் தான் காமனாக எடுத்தேன். அப்போ தேர்ஃபோர் இப்போ கான்செப்டே முடிஞ்சிச்சு, ஆன்சரே முடிஞ்சிச்சு. எப்படி ஆன்சர் முடிஞ்சிச்சு? அப்போ எக்ஸுங்கிற நம்பர்ஸை 11 டிவைடிங் பண்ணும்போது ரிமைண்டர் எனக்கு 6 கிடைக்கிது, அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இது இருக்கே சார், இது வந்து குவாஷன். இப்போ கியூக்கும் போதில் 0 அப்ளை பண்ணி, ஏன்னா பாசிட்டிவ் இருந்துச்சு, கியூக்கும் போதில் 0 அப்ளை பண்ணிங்கன்னா 0 வந்துடும். அப்போ 11 × 5 + 6 அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து இதனுடைய மல்டிபிள் ப்ளஸ் 6 ஆட் பண்ணால் என்ன வருது, அந்த நம்பர்ஸ், ரைட்டுங்களா? கியூக்கும் போது 1 அப்ளை பண்ணலாம், கியூக்கும் போது 2 அப்ளை பண்ணலாம், எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதை பற்றி இருக்கணும். அப்போ இந்த ஃப்ராகெட்டுக்குள்ளே உள்ளதெல்லாம் குவாஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 11 மல்டிபிள் இருந்துச்சுனாவே இது வந்து a = bq + r. அப்போ 11 டிவைசராக இருந்து எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை 11 டிவைடிங் பண்ணும்போது ரிமைண்டர் 6 தான் கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ அந்த நம்பர்ஸை 88 டிவைடிங் பண்ணும்போது 61 ரிமைண்டர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்க கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கான்செப்ட் படி தேர்ஃபோர் the record remainder is 6. அவ்வளோதான். அப்போ இந்த கான்செப்ட் படி ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை 88 டிவைடிங் பண்ணும்போது 61 கிடைச்சிச்சுன்னா, அதே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸால்
அதே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் 11 டிவைடிங் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 6 கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். சிம்பிள், இது ஒரு 2 மார்க்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ.